உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன சக்தி? சக்தி, மாப்பிளைக்கு முதல்ல வெத்தலை மடிச்சு கொடுமா? ஆமா ஆமா, வெத்தலை ரொம்ப முக்கியம். போய் மடிச்சு எடுத்துட்டு போ 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 போ. உள்ள வரலாம் மாமா. வீட்டுக்கு வந்த யாரையும் வராதிங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம்னு உங்களுக்கே தெரியும். வாங்க தம்பி. தம்பி, பஞ்சாயத்துல தான் எல்லாம் பேசி முடிச்சாச்சே, இப்ப திடீர்னு இங்க வந்து நின்னா என்ன பார்த்தோம்? என்ன கார்த்திக், யமுனா வேண்டாம், தலைமுழுகிட்டேன்னு உங்க அம்மா சொல்லிட்டு வர சொன்னாங்களா? அக்கா, ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? இல்ல சக்தி, இவங்க அம்மா அப்பா என்ன அவமானப்படுத்தி அத்து விடணும்னு சொன்னப்பவே இவர் அங்க சும்மா நின்னதா எனக்கு அங்க எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு பொண்ணா இருந்தா அதை அனுபவிச்சாதான் தெரியும். சொல்லுங்க கார்த்திக், இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ தம்பி, என்ன பண்றீங்க? நீங்க முதல்ல எந்திரிங்க தம்பி. நான் பண்ணது தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ்மா, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ சரிங்க தம்பி, என்ன பண்றீங்க நீங்க? நீங்க முதல்ல எந்திரிங்க. என்ன தம்பி நீங்க? அம்மா, நான் நிறைய தடவை உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், யமுனா இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாதுமா. எங்க அம்மா பேராசைப்படுறாங்க, யமுனாவை கொடுமைப்படுத்துறாங்க, எல்லாமே உண்மைதான். ஆனா அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இவ்வளவு நாளா சும்மா இருந்தது பெரிய தப்பு தான். ஆனா நான் அதை எல்லாத்தையும் வேணும்னே பண்ணலம்மா. எங்க அம்மாவை பார்த்தாலே எனக்கு பேச வாயே வரமாட்டேங்குதுமா. ஆனா நான் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நான் இப்படி அடிமையாவே இருந்தா என் வாழ்க்கையை என் கையை விட்டு போயிடும். அம்மா, நீங்க என்னையும் யமுனாவையும் பிரிச்சிடாதீங்கம்மா. நான் எங்க அம்மாவுக்கு கூட தெரியாம இங்க வந்திருக்கேன். தம்பி, யமுனா நான் பெத்த பொண்ணு, அவ கட்டிக்கிட்டவனை பிரிஞ்சு தனியா வாழணும்னு நான் நினைப்பேனா? என்னப்பா பேசுற நீ? தம்பி, நீ உங்க அம்மா பேச்ச கேக்குறது நியாயம்தான், அதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் சும்மாவே இருப்பேன்னா எப்படிப்பா? அதுவும் உங்களை நம்பி வந்த பொண்ண அப்படியே நட்டாத்துல விட்டுட்டு வான்னு உங்க அம்மா சொல்லும் போது நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பார்த்தோம்? தம்பி, யாரு என்ன சொன்னாலும் அது சரியா தப்பான்னு யோசிச்சு பாக்குற பக்குவம் வேணும். அது இல்லன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம்ப்பா. அத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேம்மா, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். அம்மா, நான் யமுனா கூட இங்கேயே இருந்துடுறேன், என்னை ஏத்துக்கோங்கம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.